வணக்கம் டிடி தமிழ் நேயர்களே, இன்று நாம் காணவிருக்கும் மருத்துவ நிலை மெனிஸ்கல் இன்ஜுரி என்று கூறப்படும் மூட்டு குருத்தெலும்பு சிதைவு, அது பற்றிய தன்மையை நாம் அறியலாம். வழித்தீர வழி பகுதியில் அதனுடைய காயம் எப்படி எவ்வாறாக ஏற்படுகிறது, அது என்ன மாதிரியான நிலையில் அவர்களுக்கு ஏற்படுகிறது, எவ்வாறு கண்டறியலாம், அதற்கான தீர்வை எவ்வாறு காணலாம் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலில் தண்டு இந்த மூட்டு குருத்தெலும்பு என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இது தொடை எலும்பு, இது கால் எலும்பு. இதற்கு இடையில் காணப்படுவது குருத்தெலும்பு என்று கூறப்படும் இந்த மெனிஸ்கஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இங்கே ஒன்று இருக்கும், இந்த பகுதியில் இங்கே ஒன்று இருக்கும், ரெண்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உள்பகுதி குருத்தெலும்பு தட்டு, வெளிப்பகுதி குருத்தெலும்பு தட்டு என்று கூறுவார்கள். இந்த உள்பகுதி குருத்தெலும்பு தட்டு அதிகமாக பாதிக்கப்படுகிறது. இது யாரை அதிகமாக பாதிக்கப்படும் என்றால் ஆண் மகனையே அதிகமாக பாதிக்கும், பெண்களை அதிகமாக இது பாதிக்காது. ஸ்போர்ட் இன்ஜுரி என்று கூறக்கூடிய காயத்தின் காரணமாக இந்த குருத்தெலும்பு தட்டு காயம் ஏற்படும். இவர்களுக்கு இந்த குருத்தெலும்பு தட்டினுடைய தன்மை எவ்வாறாக இருக்கும் என்றால், அது வந்து நம்ம மூட்டு அழுத்தத்தினை பாதுகாக்கும் பொருட்டு மூட்டு திருவுதல் நேரங்களில் அந்த எலும்பு உராய்தலை அது தடுப்பதற்காகவும் இது குஷன் போன்ற அமைப்பில் இது விளங்கும். இந்த குஷன் போன்ற அமைப்பில் இது விளங்கும் போது இதனுடைய இதனுடைய அழற்சியோ அல்லது கிழிதலோ எவ்வாறு ஏற்படுகிறது என்று பார்த்தால், நான் முன்னரே கூறியது போல் விளையாட்டு காயங்கள் மற்றும் விபத்து காயங்கள் மற்றும் மேலிருந்து குதித்தல் இல்லை வேலை பளு உடல் பருமன் அது போன்ற காரணங்களால் இவர்களுக்கு இந்த குருத்தெலும்பு தகடு கிழிதல் போன்ற நிலை ஏற்படுகிறது. இந்த குருத்தெலும்பு தகடு எந்த வடிவில் இருக்கும் என்றால் சி வடிவில் இருக்கும். பாருங்கள், இந்த தட்டை அப்படி நாம் பார்த்தோம், அப்படியே தனியாக எடுத்து பார்த்தோம்னா சி வடிவில் இருக்கும், ரெண்டு இருக்கும். அதில் உள்பகுதி தான் அதிகமாக பாதிக்கப்படும். இதுதான் அந்த குருத்தெலும்பு தட்டு. ஸோ இந்த குருத்தெலும்பு தட்டினுடைய காயம் எவ்வாறு ஏற்படும் என்று நான் முன்னரே கூறியிருக்கேன். இந்த காயம் பல வகையாக அது வகைப்படுத்தப்படுகிறது. அதனுடைய கிழிதலை பொறுத்து அது வகைப்படுத்தப்படுகிறது. அது ஆன்டீரியர் ஹான்டேர், அதாவது முன்பகுதி கிழிந்தால் அந்த மாதிரி, பின்பகுதி கிழிந்தால் போஸ்டீரியர் ஹான்டேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பக்கெட் ஹேண்டில் டேர் என்று சொல்வார்கள். எப்படி நாம் வந்து பக்கெட்டில் எப்படி ஒரு நம்ம கைப்பிடி இருக்கிறதோ அது போன்ற அமைப்பில் கிழிதல் இருக்கும், ஒரு சி வடிவில் இருக்கும், அது சென்டரில் கிழிஞ்சுனா அது பேர் பக்கெட் ஹேண்டில் டேர் என்று கூறுவார்கள். இது இந்த காயம் ஏற்பட்ட பிறகு இந்த இதுக்கு உட்படுத்தப்பட்ட கம்ப்ளைண்ட் உள்ளவங்கன்னா அவங்க தேய்மானமாக மாறிடும். தேய்மானமாக மாறிடுச்சு அப்படின்னா எலும்பு ஒன்றோட ஒன்று இழைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது குருத்தெலும்பு காயம் ஏற்படும். அதனால் ஏற்படக்கூடிய வீக்கம் வலி, அவர்களால் சரிவர எழுந்திருத்து நடக்க இயலாது, படிக்கட்டு ஏற முடியாது. பாத்ரூம் போய் உட்காந்து ஏஞ்சாங்க அப்படின்னா பாப் சவுண்டு வரும், கிளிக் சவுண்டு வரும், கிளிக் கிளிக்குன்னு சவுண்டு வரும். உட்காந்துட்டு அவங்களால எழுந்திருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த குருத்தெலும்பு காயத்தினுடைய இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுகிறதுனால் இந்த மாதிரி காயம் ஏற்படும். இவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு ரைஸ் தெரப்பி என்று சொல்லக்கூடிய ஆர் ஃபார் ரெஸ்ட், ஐ ஃபார் ஐஸ், சி ஃபார் கம்ப்ரெஷன், இ ஃபார் எலிவேஷன். ரெஸ்ட் என்றால் ஓய்வு கொடுக்க வேண்டும், ஐஸ் என்றால் ஐஸ் பேக் கொடுத்து முன்பகுதி பின்பகுதி இந்த பகுதி இல்லை முன்பகுதி ஐஸ் பேக் கொடுக்கலாம். கம்ப்ரெஷனுங்கிறது இதுக்குன்னு தனியாக பேண்ட் இருக்குது, கம்ப்ரெஷன் பேண்டு. அது வந்து பிரேஸுங்கிற பகுதியில் இன்ஜினி சப்போர்ட் நிறைய கவசங்கள் இருக்குது, அதை கொடுத்து அந்த அசைவினை நிறுத்தினால் அந்த காயம் வந்து தானாகவே வந்து வலியினுடைய நிவாரணத்தை அடைந்து வீக்கம் வலி மற்றும் அதனுடைய ஆறுதல் பகுதி மேன்மைப்படுத்தப்படும். அடுத்து எலிவேஷன். எலிவேஷன் என்றால் தூங்கும் போது ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் கொடுத்து அந்த பகுதியை எலிவேட் பண்ணால் அந்த வந்து ஏதுவாக இருக்கும். இவர்களுக்கு முற்றிய நிலையில் இந்த மாதிரி கிழிதலின் முற்றிய நிலையில் அவர்கள் என்ன செய்வோம் அப்படின்னா ஆர்த்தோபெடிக் பர்சன், இதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்னு தனியாக இருக்காங்க, ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ட்டை நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அல்ட்ராசோனோகிராம் ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் மற்றும் சிடி ஸ்கேன் முறையில், எக்ஸ்ரே போன்ற கண்டறிதல் முறையில் அவர்களுக்கு இந்த நோயினுடைய முற்றிய நிலையை கண்டறிந்து அந்த தன்மையை கண்டறிந்து அதற்கு தகுந்த
இருந்தார் போல் ஆர்த்ரோஸ்கோபி என்ற முறையில் கூட கேமரா விட்டு உள்ளே வந்து அந்த இன்ஜுரியினுடைய தன்மையை ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரியும் பண்ணலாம், அது கண்டறியவும் செய்யலாம். அப்போ அது உள்ளே வந்து ஏதாவது கிழிச்சிருந்ததுன்னா அதை வந்து ஆற்றக்கூடிய ஒரு சர்ஜரிக்கல் மெத்தட் வந்து செய்வாங்க. அதற்கு பிறகு சர்ஜரி முடிந்த பிறகு எங்களிடம் வரும்போது அதற்கு ஒரு புனர்வாழ்வு சிகிச்சை முறை இருக்கிறது. அதில் இயர்முறை சிகிச்சை மருத்துவர்கள் அதற்கான கால அமைப்பினை கொடுத்து அவர்களுக்கு நாள்பட அவர்களுக்கு ஒரு பயிற்சி முறை அளித்து அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து மீண்டும் அவர்கள் எந்த வேலை செய்கிறார்களோ அந்த இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம்.